ஆக்சுவலாக இந்த எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நிறைவாக பேசுகிறவங்க அந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா டக்குனு முடிச்சிடணும், அது எனக்கு. ஆனால் கேட்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா டக்குனு குடிக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி. இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது முதல் நிகழ்ச்சி எனக்கு இங்கே கதையாடல் வந்தது. நான் நிறையா கதைகள் கேட்டிருக்கேன், கேட்டு கேட்டு பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி, வாசித்த பழக்கம் ஜாஸ்தி. ஆனால் நான் ஒரு கதையை உள்வாங்கி அதை வெளிக்கொண்டுறது அப்படின்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வாசக சாலை கார்த்திக் சாருக்கும் அருண் நன்றி அப்படின்றத சொல்லிடுறேன். இன்னொன்று என்னென்னா, எனக்கு கொடுத்துருக்க ஒரு தலைப்பில் எனக்கு வந்த கதை வந்து ரொம்ப அழகான ஒரு கதை, அழகியல். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, லவ்வாங்கி கதைங்க. லவ்வர் தொட்டு பேசும்போது பொயட்டிக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ராக்மாட்டிசமாக, ரொம்ப இயல்பாக இந்த ஆத்தர் எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காரு அப்படின்றது தான் இந்த கதையோட சாரம்சம். இந்த ஆத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியும் சுஷில்குமாரோடைய கதை வந்து வாசிக்கக்கூடிய முதல் இது. அதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த பெருமாள் முருகனுடைய கதை, ரோஸ்லி நனிஷா, நான் உண்மையாகவே நிறையா விஷயங்கள் எப்பவுமே கதை சொல்லும் போது விஷுவலைஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம எல்லாருமே, அதுதான் அந்த கதையோடைய சொல்லக்கூடியவங்களுடைய வெற்றி. நிறையா விஷுவலைஸ் அப்படியே வந்துட்டே இருந்தது, அந்தளவுக்கு அனிஷா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நந்தினி மாரிமுத்து எடுத்தது, அந்த இளநீர் தமிழர்களுடைய இதெல்லாம் எடுத்து பேசும்போது நிறையா அந்த வார்த்தை சொற்களஞ்சியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலை சொற்கள் அதெல்லாம் வந்து நான் படிக்கலை, கண்டிப்பான முறையில் நான் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த கலை சொற்கள் என்னன்றதை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அண்டு நம்மளுடைய தேவி அரியனாட்சி அவங்க பேசும்போது எனக்கு ஒரு இடம் ரொம்ப அதிகமாக ஈர்ப்பாக இருந்தது என்னென்னா, அந்த மரத்தோட அடிப்பட்டையை வந்து வெட்டும்போது இன்னும் ஈரம் இருக்குது, இன்னும் உசுரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே அந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒரு ஆத்தர் அந்த ஒரு ஈரத்தன்மையை வந்து வாசகர்களுக்குள்ளே கடத்தணுன்றதுக்காக அந்த விஷயத்தை வச்சுருக்காருன்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கடைசியாக இவங்க பேசும்போது எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் தாங்க நிறைவு, எனக்கு முன்னாடியே பேசின அந்த பாலமுருகன் அந்த அனல் கதையில் வந்து ஆண்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இது வந்து எல்லா பெண்களுக்கும் அமையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அமையாது அப்படின்றத விட கேட்காமல் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஆண் பெண் பேதம் வந்து பெருசாக யாரும் பார்க்குறதில்லை, சில கதைகள் அந்த மாதிரி வரும்போது கேட்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. எல்லாருக்கும் இந்த கேள்விகள் எல்லாம் உள்ளே இருக்கும். ஓகே, என் கதைக்கு நான் வந்துடுறேன். ஒரு அழகியலான ஒரு கதை, லவ்வாங்கி கதை, ஒரு பொயட்டிக்கான விஷயத்தை எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்மேட்டிசமாக இந்த ஆத்தர் எடுத்து போயிருக்காரு அப்படின்னா, ஒரு மூணு பேர் பயணிக்கிறாங்க ரொம்ப அழகாக, பத்மா, துளசி, சொல்லப்படாத பெயர் கொண்ட ஒரு மனிதர். இவங்க மூணு பேரையும் ஒட்டி கொண்டு போகக்கூடிய இந்த கதையில் ரொம்ப அதிகமாக வந்து ஒரு புரோட்டோகானிஸ்டாக காமிச்சிருக்கிறது யாருன்னா துளசியை காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை விட நான் நிறைவாக தான் சொல்லுவேன், எனக்கு அதிகமாக ஒரு கதாநாயகனாக ஒரு ரொம்ப அதிகமாக தெரியப்பட வேண்டிய ஒரு கேரக்டர் வந்து வேற ஒருத்தவங்க. சாதாரணமாக எல்லாருடைய லைஃப்லையுமே 96 பிஜிஎம் போஸ்ட்னாலே நிறையா பேருடைய ஞாபகங்கள் வந்து வந்து போகும். அந்த மாதிரி தான் இந்த கதையை வாசிக்கும் போது ஒரு விஷயம் வந்தது. தெரியப்படாத பக்கங்கள் எல்லாருக்குமே பிஃபோர் மேரேஜில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லவ் இருந்திருக்கும், அட்லீஸ்ட் க்ரஷ்ஷாவது இருக்கும். அது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம சில நேரங்களில் யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று இதில் வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கும், சில பேர் வந்து வேண்டாம் எதுக்கு என்னுடைய பார்ட்னருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம கேரி பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கதையில் முழுக்க முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை படிக்கிறேன், ஒரு சில விஷயங்கள் உள்வாங்குறேன், ரெண்டாவது முறை படிக்கிறேன் அது வேறு மாதிரி நான் உள்வாங்குறேன், மூணு முறை தான் படித்தேன். மூணாவது படிக்கும் போது எனக்கு இன்னொரு ஒரு மாதிரி உள்வாங்க முடியும், ஒரு உள்கொணர்ந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இங்கே வந்து ஒரு ஆணினுடைய மனநிலைமை, தன்னுடைய ரொம்ப அதிகமாக தன்னையே நம்பி தனக்காகவே வந்த அந்த பத்மாங்கிறவங்க வந்து இந்த சொல்லப்படாத பெயர் கொண்ட மனிதருடைய மனைவி, அவங்க வந்து ரொம்ப அதிகமான காதல் இருந்திருக்கும் போல் அந்த அவர் மேலே. அந்த காதல் வந்து ரொம்ப அதிகமாக பேசலை ஆத்தர், அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்க மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அந்த கதையில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது அவங்களுடைய பொண்ணு, அந்த பொண்ணு அழகாக ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. இவ்வளோ ஒரு பொயட்டிக்கான ஒரு விஷயம், அதை ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு டாக்டராக இருக்கா அவள் வந்து எவ்வளோ அழகாக அதை கொண்டு போகிறா அப்படின்னா, அவங்க அப்பா வந்து எங்கே தன்னுடைய காதலியை வந்து சந்திச்சிருக்காங்க. நமக்கு ஒரு சில இடங்கள் மேலே ஏற்படக்கூடிய லைப்பு அப்படின்றது வந்து என்ன நடந்தாலும் நம்மளால் மாற்றிக்கவே முடியாது. ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேவரட் கார்னர் இருக்கும், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது இருந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு பிளேஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ், வாட் எவர். அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப கனெக்டான ஒரு பிளேஸ் கொண்டு போய் வச்சு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய இடம், அது அந்த ஆத்தர் எழுதியிருக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பேச போகிறோம், யாருக்குடையோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அது சுமூகமாக முடிக்கிற இடம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாரான்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க அப்பாவுக்கு
போகும்போதெல்லாம் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பாயிண்ட் வந்தோடனே நான் ஃபுல்லாக ரிவீல் பண்ண மாட்டேன், ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொயட்டிக்கோடு நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு கதை அப்படின்றதுனால. சுஷில் குமார் சார், உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா நிறையா விஷயங்களுக்கு தூண்டி விட்டுருக்கீங்க, படிக்கும்போது நிறையா பேருக்கு தூண்டி விடும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கூட்டிகிட்டு போவாங்க, அந்த இடத்துல உட்கார உட்கார்ந்தோமே ஒரு விஷயம் வரும், ஒரு பண் திடம் திடம்னு சொல்லுவோம் இல்லையா, சாலிடான ஒரு விஷயம். அந்த சாலிடான விஷயம் திடீர்னு பட்டு தெறிக்குது அப்படின்னா அதுக்குள்ளேருந்து என்னென்னலாம் வரும் அப்படின்றது ரொம்ப பூகம்பமாக வெடிக்க போதும். இந்த ரொம்ப சைலண்ட்டாக இருக்கவங்களை எப்பவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காவது ஒரு நாள் மட்டும் கோவம் வெளியே வந்ததுன்னா அவெல்லாம் வம்சம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சாலிடான ஒரு விஷயத்துலேருந்து பட்டு தெரிச்சிடும் அந்த முத்து அப்படின்றத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு, நான் நம்பிட்டே இருந்தேன், இப்போவும் அதை நம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த அப்பா நினைக்கும் போது அந்த பொண்ணை அங்கேயே கூட்டிகிட்டு போய் அந்த பாய்கிட்டே உட்கார வச்சு அழகாக அவள் சில விஷயங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாள். என்னடா இது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு நம்ம நிறையா விஷயங்களை ரீகனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் வந்து என்னது இது இதெல்லாம் நம்மளுக்கே நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும்ல. அந்த மாதிரி அந்த அப்பாவுக்கு அந்த பொண்ணு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் யாரோ ஒருத்தர், அந்த பெயர் சொல்லப்படாத ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்ச அந்த பெண்ணினுடைய நினைவுகளை திருப்ப திருப்ப கொண்டு வரும். அதுக்கு அந்த ஆத்தர் எங்கே ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து தன்னுடைய பெருவிரலை ஆள் காட்டி விரலில் வந்து வட்டமாக சுற்றிட்டே இருப்பான். இந்த விஷயம் ரொம்ப நார்மலாகவே கேர்ள்ஸ் பண்ணுவாங்க, இல்லை கேர்ள்ஸில் எல்லாருமே பண்ணுவோம் தான், ஆனால் அதை அந்த பொண்ணு பண்ணும்போது இது இவ ரொம்ப கரெக்டாக அதே மாதிரி பண்ணுறா, அப்போனா வந்து இன்றைக்கி தான் நம்ம நோட் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி அந்த அப்பா போய் நிற்பார். அந்த இடத்துல ஆத்தர் ஜெயிச்சிட்டார். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறதை வந்து ரெண்டு விதமாக கன்வே பண்ணலாம், டேரெக்டாக இல்லை இன்டைரக்டாக, சைகை மூலமாக இல்லைனா வந்து வாய்மொழி மூலமாக. வாய்மொழி மூலமாக இல்லாமல் வெறும் சைகை மூலமாகவே தன்னுடைய முன்னாள் காதலியை தன்னுடைய மகள் ரூபத்தில் பார்க்க முடியுது அப்படின்றது ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காரு. அப்படியே போயிட்டே இருக்கும் நிறையா விஷயங்கள். இதில் அடிக்கடி ரொம்ப அதிகமாக ஹைலைட் ஆன ஒரு விஷயம், சம்திங் யூனிக் சம்திங் ஸ்பெஷல், எல்லாருமே சொல்லுங்கள் யூனிக்காக இருக்கணுங்க, தனிப்பட்ட முறையில் சிறப்பாக தெரியணுங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஆசைலாம். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. எப்படி பேசியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேர் வந்து எப்பவுமே தனித்துவம் தான், என்ன பேராக வேணாலும் இருந்துட்டு போகுது. அந்த பேர் வந்து பழைய பேராக இருக்கட்டும் புது பேராக இருக்கட்டும் சம்மந்தமே இல்லாத பேராக இருக்கட்டும், கூப்பிடும்போது எல்லாம் சிரிக்கிறாங்களா இருக்கிறதுக்கு என்ன பரவாயில்ல இருந்துட்டு போகுது. ஆனால் பேர் அப்படின்றது வந்து நம்மளுக்கான ஒரு அடையாளம், அந்த பேரை நமக்கான அடுத்த தலைமுறைக்கு வைக்கும்போது அந்த பார்ட்னர்ஸ் பேசிக்கிற ஒரு மொழி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. சம்திங் ஸ்பெஷல் சம்திங் யூனிக்காக நம்ம வைக்கணுங்க, நம்ம அதாவது நம்ம வாழ போகிறோம் இல்லை நம்ம சேர போகிறோம் இல்லை, ஆனால் அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே வருவார். ஜெண்டர் பேரிட்டி அங்கே வரும். எப்படின்னா நம்ம பேர் வச்சுட்டோம்னா அப்புறம் ஆண் பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுறது, பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி, நம்ம வைக்கிற பேர் வந்து ரெண்டு பேருக்குமே பொருந்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அழகான ஒரு முடிவு எடுத்து அதை அப்படி கொண்டு போயிருப்பாங்க. இங்கே நிறைய இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கும், நிறைய இடங்கள் சொல்லப்படாமல் மூடப்பட்டிருக்கும், அது என்ன காரணம்ன்றதே எனக்கு தெரியல, எனக்கு அது பிடிபடவும் இல்லை. அட் த சேம் டைம் அப்படி மறைக்கப்பட்டதுனால தான் எனக்கு வந்து அடுத்து இது என்ன நடந்திருக்கும் என்னுடைய ஒரு பெர்செப்ஷன் கொண்டு போச்சு அடுத்த லெவலுக்கு யோசிக்க வச்சது. அப்படியே ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கும் போதே அந்த இடத்துல வந்து நிறைய அந்த வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கதை எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் கார்த்திக் சார், மக்களே அப்படின்றத எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் தேர்ட் ஜென்ரேஷன் எங்கள் அம்மாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா, எங்கள் அம்மா இப்போ சொல்கிறது இல்லை, ஆனால் எல்லாருமே மக்களே மக்களையும் பேசுகிற ஆட்கள் தான். காரணம் அந்த ரீஜன் கொஞ்சம் ஒட்டி வரும், தமிழ்நாட்டு பிள்ளைகள் தான், பட் இருந்தாலும் அந்த ரீஜன் கொஞ்சம் ஒட்டி வரும்போது அந்த மக்களே அப்படின்னு சொல்லும்போது மக்களே உங்கள் அம்மைக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக ஏ ஆமாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அப்போ ஓகே நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. அந்த ஒரு வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் கொடுத்துருக்காரு. அவர் நாகர்கோயில் கன்னியாகுமரி நாகர்கோயிலுக்காரு, இப்போ வசிக்கிறது வந்து கோயம்புத்தூரில் இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எழுத்தாளரை பற்றி அவ்வளோவா தெரியாட்டினாலும் அவருடைய இந்த அழகான ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு பொயட்டிக்கான விஷயத்தை எவ்வளோ ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறதுன்றதில் அவர் ஜெயிச்சிட்டார் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து அப்பா செஞ்ச எந்த ஒரு மனுஷனையுமே ஒரு தவறு செஞ்சுட்டா அவங்களை குற்ற உணர்ச்சிக்கு இழுத்துட்டு போய் நிப்பாட்டுறது அப்படின்றது இந்த சோசியலோடைய கண்டிஷன், இது கோஸ் நடக்கும். ஆனால் அவங்க குற்றநிலையில் இருக்கும்போது அவங்கள யாரை மீட்கொண்டு வராங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த கில்ட்டு ஃபீல்லேருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றது அப்படின்றது கஷ்டமான விஷயம், ஆனால் அதை செய்கிறவங்க ரொம்ப பெரிய ஆள். அப்பா செஞ்ச ஒரு விஷயத்தை பொண்ணே போய் அழகாக அதை வந்து அப்பா நீ பண்ண தப்பு தான், ஆனால் விடு 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 இது வந்து நீ பத்மாவுக்கு தெரியாமல் பார்த்துருக்கலாம், அதை கூட உனக்கு பண்ண தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப அசிங்கமாக அவன் சொல்லியிருப்பாள்.
விச் மீன்ஸ் அழகான விஷயத்த அசிங்கப்படுத்திருப்பா அப்பா அவ. அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணி கடைசியில் எங்கே போய் முடிப்பாங்க அப்படின்னா, அந்த ஒரு இடம், ஒரு இடம் வந்து எல்லாருக்கும் ஒரு லைஃப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. வண்ணதாசன் கூட அழகாக சொல்லிப்பார், ஒரு பெண்ணுக்கு ஒரு இடத்தின் மேல் ஏற்படுகின்ற லைஃபுக்கு காரணம் கூடுதல் அப்படின்றது சாத்தியமே இல்லை. அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே. ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டிட்டு அப்பா போங்க உங்கள் ஆசை கொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது இருக்கும் ஒரு மனநிறைவு என்னென்னா, ஓகே வீட்டுக்கு போனால் ஓகே எல்லாம் சரியாக போயிடும், எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்க தான் செய்யுது, எல்லாருக்கும் ஒரு விஷயம் நடந்தா இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக கன்வே பண்ண சுஷில்குமார் சருக்கு ரொம்ப நன்றி. இந்த கதையை வந்து நான் உள்வாங்கியிருக்கேன், என்னால் உள்வாங்கினதை நான் வெளிக்கொணர்ந்திருக்கேன் அப்படின்றத நம்புகிறேன். அட் த சேம் டைம் சுஷில்குமார் சருடைய நம்பர் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா கண்டிப்பான முறையில் இதை நான் அவர்கிட்ட தொடர்ந்து பேசணும், இதை ரெண்டாவது பார்ட்டாக கொடுப்பாரு அப்படின்றத கேட்கணும், எழுதலாம். ஏன்னா இது நிறையா விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, ரொம்ப மறைக்கப்படுற விஷயங்கள் ரொம்ப பெருசாக மாறும், இங்கே எப்பயுமே அது மேலே தான் ஈர்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. இங்கே மறைச்சிருக்க விஷயத்தை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த வாசக சாலை காட்டுவீன் சாருக்கும் அருணுக்கும் நன்றி.